நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவியிலிருந்து கோரி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிய இந்திய வருவாய் பணி அதிகாரி பாலமுருகன் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்துரை சேர்ந்த விவசாயிகள் இருவரின் நிலத்தை கைப்பற்ற உள்ளூர் பாஜக பிரமுகர் குணசேகர் முயன்றதாக குற்றச்சாட்டு உள்ளது இதையடுத்து விவசாயிகள் இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இந்நிலையில் சென்னையில் சரக்கு சேவை வரி துணை ஆணையராக பணியாற்றிய இந்திய வருவாய் பணி அதிகாரி பாலமுருகன் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தார் ஜனவரி இரண்டாம் நாள் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு எழுதிய கடிதத்தில் உள்ளூர் பாஜக பிரமுகருக்கு உதவும் வகையில் அமலாக்கத்துறையை பாஜக கொள்கை அமலாக்க இயக்கமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் விவசாயிகளின் நிலத்தை பாஜக பிரமுகர் கைப்பற்ற முயன்றது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் ஏழை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கச் செய்ய அமலாக்கத்துறையை பாஜகவினரின் கை பாவையாக மாற்றிய நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் பாலமுருகன் வலியுறுத்தியிருந்தாா் இந்த கடிதத்தை எழுதுவதால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் செய்தியாளர் ஒருவரிடம் பேசியபோது பாலமுருகன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனவரி முப்பத்து ஒராம் நாள் ஓய்வு பெற இருந்த பாலமுருகன் அதற்கு ஒரு நாள் முன்னே ஜனவரி முப்பதாம் நாள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஏழை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த அதிகாரியை காந்தி நினைவு நாளிலேயே நிர்மலா சீதாராமனின் நிதியமைச்சகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க